வெல்கம் டு சோலா அகாடமி. நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் டைஸ் ஆர் கியூப் இதனோட ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்த்துருப்போம். இப்போது நாம் சில எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டைஸில் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ரெண்டு டைஸில் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இப்போது ஒரு நம்பரோட ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாம் இப்போ இந்த சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த சம்மோட கொஷின்ஸ் நான் படிக்கிறேன். வென் த சர்ஃபேஸ் ஆஃப் ஃபோர் டச்சஸ் த பாட்டம் விச் சர்ஃபேஸ் வில் பி ஆன் தி டாப். இப்போது ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற நம்பர் பாட்டமில் இருக்குது. அப்போது டாப்பில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்றத இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. இப்போது நாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஷார்ட்கட்ஸ் இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டு டைஸ்லேயும் காமன் நம்பர் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு தென் கிளாக் வைஸில் நம்ம எழுதுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரெண்டு டைஸ்லேயும் ஒன் அப்படின்றது காமன் நம்பராக இருக்குது. ஸோ ரெண்டு டைஸில் ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டேன். தென் ரிமூவ் பண்ண பிளேஸ்லேருந்து கிளாக் வைஸில் நம்பர்ஸ் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு டைஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைஸில் நான் ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டேன். தென் அங்கே பேலன்ஸ் இருக்க நம்பரை கிளாக் வைஸில் எழுதுகிறேன். டூ த்ரீ. இப்போது செகண்ட் டைஸில் ஒன்னை ரிமூவ் பண்ணிட்டேன். தென் பேலன்ஸ் இருக்க நம்பரை நான் கிளாக் வைஸில் எழுதுகிறேன். சிக்ஸ் ஃபைவ். இப்போது டூக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ், த்ரீக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ். இப்போ இன்னும் ரெண்டு நம்பர் தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போது ஃபோர்க்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னா ஒன். இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இது ஒரு மாடல். இப்போது நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். இப்போது இங்கே ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் சம்மு பார்த்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். டூ அப்போசிஷன் ஆஃப் கியூபிக்கல் பிளாக் ஆர் ஷோன் வென் இ இஸ் அட் தி டாப் விச் ஃபேஸ் வில் பி தி பாட்டம். ப்ரீவியஸ் சம்மில் பாட்டம் தெரியும் நமக்கு, டாப் என்னென்னு கேட்டாங்க. இந்த சம்மில் டாப் என்னென்னு தெரியும், பாட்டம் கேட்குறாங்க. ப்ரீவியஸ் சம்மு மாதிரியே பாருங்கள். காமன் டேர்ம் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன் நான். ரெண்டு இதுலேயுமே சி இருக்குது. சி சியை ரிமூவ் பண்ணிட்டேன். தென் ரிமூவ் பண்ண பிளேஸ்லேருந்து கிளாக் வைஸில் எழுதுகிறேன். டி ஏ. செகண்ட் டைஸ்க்கு வாங்க. பி எஃப். அப்போது டிக்கு ஆப்போசிட் பி, ஏக்கு ஆப்போசிட் எஃப். இப்போ இன்னும் என்னென்ன நம்பர்ஸ் பென் இருக்குது பாருங்கள். இ போட்டாச்சா? இப்போது இ தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ சி தான் மிஸ் ஆகுது. ஸோ சி. அப்போது இ டாப் அந்த டாப்பில் இருந்தால் பாட்டமில் என்ன லெட்டர் இருக்குன்னா சி. ஆப்ஷன் சி பார்த்துக்கோங்க. தேர்ட் சம் சேம் டூ டைஸ் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் த நம்பர்ஸ் ஆஃப் எ டைஸ். ஒன் டூ சிக்ஸ் நம்பர்ஸ். அதாவது இந்த டைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In which following figures, which number is contained on the face opposite to the face of containing? அதாவது ஃபோருக்கு ஆப்போசிட் என்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்றது இதில் கேட்டிருக்காங்க. எப்பவும் போல பாருங்கள், காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுங்கள். நம்ம ஹைலைட் என்ன, இப்போது ப்ரீவியஸ் டூ சம்ஸில் ஒரு ஒரு ரெண்டு டைஸ்லையுமே ஒரு ஒரு டேர்ம் தான் காமன் நம்பராக இருந்திருக்கும். பட் இந்த சம்மில் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட் டேஸில் ஃபைவ் இருக்கா, செகண்ட் டேஸ்லையும் ஃபைவ் இருக்குது, ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டேஸில் ஒன்று இருக்கா, செகண்ட் டேஸில் ஒன்று இருக்குது, ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோருக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? டூ. அவங்க கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபோருக்கு ஆப்போசிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. டூ. ஆன்சர் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இது வரைக்கும் ரெண்டு டைஸ் தான் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்குற அப்போ கூட ரெண்டு டைஸ் வச்சு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளில் த்ரீ டைஸ், ஃபோர் டைஸ், ஃபைவ் டைஸ், சிக்ஸ் டைஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அது ஃபுல்லாகவே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். தென் சில சம்ஸில் ரெண்டு டைஸ் வச்சு நம்மளால் ஆன்சர் போட முடியாது. ஸோ அதுக்காக நிறைய டைஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இந்த த்ரீ டைஸ் இருந்தாவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் சிக்ஸ் டைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நம்மளை குழப்பறதுக்காக. நம்ம அந்த சிக்ஸ் டைஸை பார்க்குறப்போ ஐயோ என்னடா கொஷின் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயிடும் இல்லையா? அதுதான் உங்களுக்கு வேணும். அதனால தான் அவங்க நம்மளை அது மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போது இந்த டைஸில் மூணு, இந்த கொஷினில் மூணு டைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது பியோட ஆப்போசிட் ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்றது கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரெண்டு டைஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதில் ஆன்சர் வரலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இனிஷியலாக ஃபஸ்ட்டு டூ டைஸை கம்பேர் பண்ணுறோம்.
ஒருவேளை அதில் ஆன்சர் வரல அப்படின்னா என்ன பண்ணோம், அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய செகண்ட் அண்ட் தேர்ட் டைஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக ஆன்சர் அதில் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டூ டைஸை நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு டூ டைஸில் காமன் நம்பர் என்ன இருக்குதுன்னு அதை நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டு டைஸ்லையும் செகண்ட் டைஸ் நான் கம்பேர் பண்ணுறேன். காமன் டேர்ம் சி இருக்குது ஃபஸ்ட் டைஸில், செகண்ட் டைஸ்லையும் சி இருக்குது, தென் எஃப் இருக்குது. இப்போது நான் ஃபஸ்ட்டு டூ டைஸை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு ஈயோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா பின்னு தெரியுது. ஓகேங்களா, பட் எனக்கு கொஷினில் பியோட ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க, டேரெக்டாக ஈ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா, இந்த சம்மில் எனக்கு தேர்ட் டைஸ் எனக்கு தேவைப்படலை. அப்போது இந்த கொஷினில் பியோட ஆப்போசிட் என்ன, இ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இப்போ இந்த சம்மை பாருங்கள், இப்போ இதில் ஃபோர் டைஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர் டைஸ் கொடுத்துட்டு சிக்ஸோட ஆப்போசிட்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இது என்ன எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் வீடியோ ப்ரீவியஸ் கொஷின்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டூ டேஸை நான் கம்பேர் பண்ணுறேன், இதில் காமன் டேர்ம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது டூ டேஸ்லேயுமே, ஸோ சிக்ஸு சிக்ஸஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். டூ டூ இருக்குது, டூ டூ ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு டூ டேஸை நான் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ஃபோரோட ஆப்போசிட் என்னன்னா த்ரீன்னு தெரிஞ்சு போச்சு. பட் எனக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சிக்ஸோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது என்னால் இன்னும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா, இப்போது நான் செகண்ட் டைஸ் அண்ட் தேர்ட் டைஸை நான் கம்பேர் பண்ணுறேன். காமன் டேர்ம் என்ன இருக்குது, டூ டூ இருக்குங்களா, டூ டூ ரிமூவ் பண்ணிட்டேன். தென் ரிமூவ் பண்ண பிளேஸ்லேருந்து கிளாக் வைஸ் த்ரீ சிக்ஸ் அந்த சைடு ஃபோர் ஒன். அப்போது த்ரீயோட ஆப்போசிட் ஃபோர், சிக்ஸோட ஆப்போசிட் ஒன். இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, சிக்ஸோட ஆப்போசிட் என்னென்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் ஒன் ஆப்ஷன் பி. இவ்வளோ தாங்க, நீங்கள் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி நிறைய சம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் நிறைய சம் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேங்க்யூ.